எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றிய பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா, தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. தமிழ் ஆண்டு ஹே விளம்பி, திருவள்ளுவர் ஆண்டு 2049, ஆங்கிலம் 2018, தமிழ் மாதம் தை 19, ஆங்கிலம் பிப்ரவரி 1, வியாழக்கிழமை, திதி பிரதமை, மாலை 5:59 வரை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் ஆயில்யம், மாலை 5:14 வரை, பின்பு மகம். யோகம் சித்த யோகம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ள வரை, பின்பு அமிர்த யோகம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராஹவே கேதவே நமஹ. தேவானாம் ச ருஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே க்ரிணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். ராகுகாலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. சுப காரியங்களுக்கான சுப ஹோரைகள் காலை 9:00 முதல் 10:30 வரை. பிற்பகல் 1:00 முதல் 1:30 வரை. மாலை 4:30 முதல் 7 வரை. இரவு 8:00 முதல் 9 வரை. சென்னைக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவள்ளூர். திருவள்ளூருக்கு அருகாமையில் நெய்வேலி எனும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா. கிரந்தம் என்றால் வடமொழியில் புத்தகம் என்று பொருள். ஸ்ரீ மத்வர்
மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரரின் கிரந்தங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருப்பதால் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என பெயர் பெற்றுள்ளது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்திலும் பேருந்து நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது இத்தலம். ஆயிரத்தி 595 ஆண்டு சிதம்பரம் அருகே இருக்கும் புவனகிரியில் திம்மண்ண பட்டா கோபிகாம்பா தம்பதியினருக்கு பிறந்த 3வது குழந்தையின் பெயர் வேங்கடநாதன். இளம் வயதிலேயே தெய்வீக பண்புகளுடன் திகழ்ந்த வேங்கடநாதன் தன் ஆரம்ப கல்வியை மதுரையில் தன் மைத்துனர் லட்சுமி நரசிம்மச்சாரியாரிடம் கற்றார். பின்னர் கும்பகோணத்தில் ஸ்ரீமடத்தில் சேர்ந்து வேதங்களை பயின்ற வேங்கடநாதனுக்கு திருமண வயது வந்ததும் பெரியோர்களின் ஆசியுடன் சரஸ்வதி பாய் என்கிற கன்னிகையுடன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு அத்தம்பதியினர் கும்பகோணத்திலேயே குடியேறினர். வேங்கடநாதன் சரஸ்வதி பாய் தம்பதியினருக்கு லட்சுமி நாராயணாச்சாரியா என்கிற மகன் பிறந்தான். வேதத்தில் தேர்ச்சி பெற்றிருந்த வேங்கடநாதன் புரோகிதம் செய்தும் மாணாக்கருக்கு வேதம் பயிற்றுவித்தும் கிடைத்த சொற்ப வருமானத்தில் ஜீவனம் நடத்தி வந்தார். கொள்கை பிடிப்புடனும் நேர்மையுடனும் வாழ்ந்ததால் வறுமை அவரை வாட்டி வதைத்தது. தன் வறுமைக்கு நிவாரணம் தேடி தன் குரு சுதீந்திர தீர்த்தரிடம் சென்றார் வேங்கடநாதன். தன் அபிமான சீடனான வேங்கடநாதனை பார்த்ததும் அந்திம காலத்தில் இருந்த சுதீந்திர தீர்த்தருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தனக்கு பிறகு வேங்கடநாதன் தான் மத்வ மடத்தின் மடாதிபதியாக பொறுப்பேற்க வேண்டும் என கட்டளையிட்டார் சுதீந்திர தீர்த்தர். இதை கேட்ட வேங்கடநாதனுக்கு அதிர்ச்சி. திருமணமாகி சந்ததியை வளர்த்து கொண்டு சம்சார பந்தத்தில் சிக்கி உழன்று கொண்டிருக்கும் தான் எப்படி துறவரம் பூண்டு மடாதிபதியாக ஆக முடியும் என அவர் குழப்பத்தில் ஆழ்ந்தார். அப்போது வேங்கடநாதனின் மகிமை பொருந்திய முந்தைய பிறவிகளை பற்றி சாட்சாத் இறைவி கலைவாணியே வேங்கடநாதனின் கனவில் தோன்றி எடுத்து ஏம்பினார். அதாவது தேவலோகத்தில் சங்கு கர்ணனாக இருந்து சாபம் ஒன்றின் காரணமாக கிருதயுகத்தில் அரக்கவேந்தன் இரண்ய கசுபுவின் புத்திரன் பிரகலாதனாக இப்பூவுலகில் அவதரித்து அதற்கடுத்த பிறவியில் துவாபர யுகத்தில் அதிதீவிர ஹரிபக்தனான ஸ்ரீ பாகலீக ராஜாவாக பிறந்து அதற்கடுத்த பிறவியில் கலியுகத்தில் வியாசராஜராக அவதரித்து அதன் தொடர்ச்சியாக தற்போதைய பிறவியில் வேங்கடநாதனாக பிறந்திருப்பதாக அன்னை கலைவாணியே வேங்கடநாதனின் கனவில் தோன்றி எடுத்து கூறினார். இதனை அடுத்து மனம் தெளிவு பெற்று குருவின் ஆசைப்படியும் அன்னை கலைவாணியின் வழிகாட்டுதல் படியும் சந்நியாச தீட்சை பெற சம்மதித்தார் வேங்கடநாதன். இதனை அடுத்து 1621 ஆண்டு பால்குண மாதம் சுக்லபட்சம் த்விதியை அன்று துறவரம் மேற்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற திருநாமத்துடன் மத்வ மடத்தின் பீடாதிபதியாக பொறுப்பேற்றார் வேங்கடநாதன். பின்னர் தன் வாழ்நாள் முழுவதும் பல மகிமைகளை புரிந்த ஸ்ரீ ராகவேந்திரர் துங்கபத்ரா நதிக்கரையில் மந்த்ராலயம் எனும் வறண்ட பிரதேசத்தில் 1671 ஆண்டு ஜீவனுடன் பிருந்தாவன பிரவேசம் செய்தார். மந்த்ராலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தை ஒத்தே ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா அமைய பெற்றிருப்பதால் பிரதிரூப மந்த்ராலயம் என அழைக்கப்படுகிறது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. பூஜ்யரும் சத்தியம் தர்மம் போன்றவைகளில் நிலை பெற்றவரும் சரணாகதி செய்பவர்களுக்கு தன்னை சரணடைந்தவர்களுக்கு காமதேனுவாய் கற்பக விருட்சமாய் அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நமஸ்காரங்கள், நமஸ்காரங்கள், நமஸ்காரங்கள். ஸ்ரீ குருராஜோ விஜயதே. இது பிரதிரூப மந்த்ராலயம்.
மந்திராலய க்ஷேத்திரம் துங்கபத்ரா நதி தீரத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிபி 1671 ஆண்டு தானே அமைத்து கொண்ட பிருந்தாவனத்துள் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்த ஸ்தலம் அது மந்த்ராலயம். இது பிரதிரூப மந்த்ராலயம். அதை போன்ற மந்த்ராலயத்தை போன்ற மந்த்ராலயத்திற்கு இணையான ஒரு மந்த்ராலயம் பிரதிரூப மந்த்ராலயம். இது திருவள்ளூரில் தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. 108 திவ்ய க்ஷேத்திரங்களில் 60வது க்ஷேத்திரமான திருவள்ளூரிலிருந்து வீரராகவ பெருமாள் ஆலயத்திலிருந்து இந்த பிரதிரூப மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்த்ராலயம் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பார்த்தீர்கள் என்றால் அந்த மந்த்ராலயம் துங்கபத்ரா நதி தீரத்தில் அமைந்திருப்பது போல இந்த பிரதிரூப மந்த்ராலயம் கூட துங்கபத்ரா நதி தீரத்தில்தான் அமைந்திருக்கிறது. துங்கபத்ரா நதி சஹ்யாத்ரி பர்வதத்திலிருந்து துவங்குகிறது. வராக சுவாமியின் 2 கோரைப்பற்களிலிருந்து ஒன்றிலிருந்து துங்கா நதி கிழக்கு நோக்கியும் இன்னொன்று பத்ரா நதி மேற்கு நோக்கியும் ஓடி ஒரே இடத்தில் கலந்து வடக்கு நோக்கி பாய்வதுதான் துங்கபத்ரா. ஷிமோகா க்ஷேத்திரத்தில் கலக்கிறது. ராகவேந்திர சுவாமிகளுடன் அவதாரத்துடன் இணைந்தது துங்கபத்ரா நதி. ராகவேந்திர சுவாமிகளுக்கு 4 அவதாரங்கள். சங்ககர்ண தேவதை கிருதயுகத்திலே பிரகலாதராகவும் துவாபர யுகத்திலே பாகலீகராஜராகவும் இந்த கலியுகத்திலே வியாசராஜராகவும் பின்னர் ராகவேந்திரராகவும் 4 அவதாரங்கள். இந்த துங்கபத்ரா நதிக்கரையிலே ஷிமோகா க்ஷேத்திரத்திலே கூடலி க்ஷேத்திரம் ஷிமோகா மாவட்டம் கூடலி க்ஷேத்திரத்திலே பிரகலாதராஜர் ஸ்ரீ நரசிம்மரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அதே துங்கபத்ரா நதிக்கரையில் வியாசராஜராக இருக்கும்போது ஹம்பி க்ஷேத்திரத்திலே ஸ்ரீ சக்கரதீர்த்த கரையினிலே யந்திரோத்தாரக ஹனுமனை வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அந்த துங்கபத்ரா நதி தீரத்தில் மாஞ்சாலம் எனும் மந்த்ராலய க்ஷேத்திரத்தில் ராகவேந்திர சுவாமிகள் தனது குலதெய்வமான வெங்கடாஜலபதியை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஆக துங்கபத்ரா நதியும் ராகவேந்திர அவதாரங்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருப்பது கண்கூடு. அந்த துங்கபத்ரா நதிதான் இந்த பிரதிரூப மந்த்ராலயத்திலும் வந்திருக்கிறது. ஒரு சிறப்பானதாகும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதீனவே. கிரந்தாலயம் தனில் அருளும் பிரதிரூப மந்த்ராலய நிஜரூப ராகவேந்திராலயம் தனில் அருளும் பிரதிரூப மந்த்ராலய நிஜரூப ராகவேந்திரா உனை காணுகின்ற நாளே நன்னாளே அதுவே எங்கள் வாழ்வின் வசந்த நாளே. இந்த நாள் நல்ல நாள், நாள் நல்ல நாள், நாம் கிரந்தாலயம் வந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், நாம் கிரந்தாலயம் வந்த நாள். கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்த்ராலயம் வந்த நாள். கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்த்ராலயம் வந்த நாள். வந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த.
பிரகலாதன் வந்த நாள் நரசிம்மனை கண்ட நாள் பட்ட பிரகலாதன் வந்த நாள் நரசிம்மனை கண்ட நாள் வியாசராஜராய் வந்த நாள் பல விந்தைகள் புரிந்த நாள் வியாசராஜராய் வந்த நாள் பல விந்தைகள் புரிந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த 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 நாள் வேங்கடவன் அருளால் வேங்கடநாதனாய் வந்த நாள் வேங்கடவன் அருளால் வேங்கடநாதனாய் வந்த நாள் திம்மன்னர் மகனாய் புவனகிரியில் பிறந்த நாள் திம்மன்னர் மகனாய் புவனகிரியில் பிறந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள் கலை மகள் அருளால் கலைஞானம் அறிந்த நாள் ராயர் கலை மகள் அருளால் கலைஞானம் அறிந்த நாள் தீர்த்தரை கண்ட நாள் சந்நியாச வாழ்வை ஏற்ற நாள் சுதீந்திர தீர்த்தரை கண்ட நாள் சந்நியாச வாழ்வை ஏற்ற நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த நாள் ராகவேந்திர தீர்த்தர் என்னும் நாமம் தரித்த நாள் குரு ராகவேந்திர தீர்த்தர் என்னும் திருநாமம் தரித்த நாள் ராகவேந்திர தீர்த்தர் என்னும் திருநாமம் தரித்த நாள் அந்த நாள் நல்ல நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த 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 நாள் பஞ்சமுகி வந்த நாள் குருராயர் பஞ்சமுகி வந்த நாள் பஞ்சமுக அனுமனை கண்ட நாள் பஞ்சமுகி வந்த நாள் பஞ்சமுக அனுமனை கண்ட நாள் மாஞ்சாலி அருளால் ராயர் மந்திராலயம் வந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வசந்த 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 நாள் மந்திராலயம் சென்ற நாள் முதல் முதல் மந்திராலயம் சென்ற நாள் நாம் எல்லாம் மந்திராலயம் சென்ற நாள் குரு மகானை கண்ட நாள் மந்திராலயம் சென்ற நாள் குரு மகானை கண்ட நாள் மகான் மகிமையை அறிந்து உணர்ந்து நின்ற நாள்
நல்ல நாள், வாழ்வில் வசந்த நாள், அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள், அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள், அந்த நாள் நல்ல நாள், நம் வாழ்வில் வசந்த நாள். மாஞ்சாலம் எனப்படும் மந்திராலய சேத்திரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபடுவதற்கு முன் மாஞ்சாலி அம்மனை வழிபட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். அதே வகையில் இந்த கிரந்தாலயத்திலும் நுழைவு வாயிலிலேயே மாஞ்சாலை அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரரின் எண்ணப்படி திவான் வெங்கண்ண பந்த் மந்திராலய மூல பிருந்தாவனத்தை எப்படி வடித்தாரோ அவ்வாறே கிரந்தாலய பிருந்தாவனமும் 32 பகுதிகளாக வடிக்கப்பட்டு அதன் பின்பு இணைக்கப்பட்டுள்ளது. மந்திராலய பிருந்தாவனத்தை விட கிரந்தாலய பிருந்தாவனம் சில நூல் இலைகளே உயரத்திலும் அகலத்திலும் குறைவு. மந்திராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் கிபி 1671 ஆண்டு ஜீவனுடன் பிருந்தாவன பிரவேசம் செய்கையில் இன்னமும் 300 ஆண்டுகள் தன்னுடைய கிரந்தங்களின் வடிவிலும் 700 ஆண்டுகள் பிருந்தாவனத்திலும் ஜீவித்திருப்பேன் என்றும் அதன் அறிகுறியாய் நாடெங்கும் 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றும் என்றும் அருளினார். அவ்வாறே நாடு முழுவதும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றி வருகின்றன. மந்திராலயம் 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 போல் ஒரு கிரந்தாலயம் மந்திராலயம் போல் ஒரு கிரந்தாலயம் 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 கிரந்தாலயத்தில் ஒரு மந்திராலயம் கிரந்தாலயத்தில் ஒரு மந்திராலயம் துங்கபத்ரா நதி தீரம் தனிலே துங்கபத்ரா நதி தீரம் தனிலே புகழுடன் திகழ்கின்ற மந்திராலயம் துங்கபத்ரா நதி தீரம் தனிலே புகழுடன் திகழ்கின்ற அந்த துங்கபத்ரா நிறையும் பூண்டி நீர் தேக்கத்தின் அடிவாரம் கிரந்தாலயம் அந்த துங்கபத்ரா நிறையும் பூண்டி நீர் தேக்கத்தின் அடிவாரமும் கிரந்தாலயம் பஞ்சமுகருகினிலே பஞ்சமுக அனுமனருள் பொழிகின்ற மந்திராலயம் 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 அந்த அஞ்சனையின் மைந்தன் மாதாவர கல்லில் வந்திறங்கிய கிரந்தாலயம்
அந்த அஞ்சனை என் மைந்தன் மாதாவர கல்வியில் பந்திறங்கிய கிரந்தாலயம் கலியுக வரதனின் அருளாலே அவதரித்த கலியுக வரதனின் அருளாலே அவதரித்த கற்பகனின் மந்திராலயம் கலியுக வரதனின் அருளாலே அவதரித்த கற்பகனின் மந்திராலயம் அந்த திருமலை வாசனே திருப்பதியில் உருவாகி வந்து நின்ற கிருந்தாலயம் அந்த திருமலை வாசனே திருப்பதியில் உருவாகி வந்து நின்ற கிரந்தாலயம் முக்கிய பிராணர் பிரதிஷ்டித்த மறுபிறப்பின் மந்திராலயோ அதில் எழிலாக ஒரு ஹனுமன் அழகாக வந்தமர்ந்த ஏகாந்த கிரந்தாலயம் அதில் எழிலாக ஒரு ஹனுமன் அழகாக வந்தமர்ந்த ஏகாந்த கிரந்தாலயம் திரிமூல ராமரை இன்றளவும் குருராயர் பூஜிக்கும் மந்திராலயம் ஸ்ரீமூல ராமரை இன்றளவும் குருராயர் பூஜிக்கும் மந்திராலயம் ஸ்ரீமூல திக்விஜய ஜெயராம விக்கிரகங்கள் ஒளி வீசும் கிரந்தாலயம் ஸ்ரீமூல திக்விஜய ஜெயராம விக்கிரகங்கள் ஒளி வீசும் கிரந்தாலயம் கிராமத்தின் அரணாக மாஞ்சாலே அம்மன் உள்ள மந்திராலயோ அந்த மாஞ்சாலி அம்மனுடன் மாகாடு அம்மனும் வெளிர்கின்ற கிரந்தாலயம் அந்த மாஞ்சாலி அம்மனுடன் மாங்காடு அம்மனும் கிரந்தாலயம் கிரந்தாலயம் சூரியோதயம் போல செங்காவி வண்ணத்தில் சுடர் வீசும் மந்திராலயம் மந்திராலயம் சூரியோதயம் போல செங்காவி வண்ணத்தில் சுடர் வீசும் மந்திராலயம் மந்திராலயம் திரிய உள் சூரியோதய நகரில் உதித்துள்ள தயை உரியும் கிரந்தாலயம் சூரியோதய நகரில் உதித்துள்ள தயவுரியும் கிரந்தாலயம் மந்திராலயம் அருள் கிரந்தாலயம் மந்திராலயம் அருள் கிரந்தாலயம் மந்திராலயம் அருள் கிரந்தாலயம் ராயரின் மந்திராலயம் அருள் கிரந்தாலயம் குரு ராயரின் மந்திராலயம் அருள் கிரந்தாலயம் மந்திராலயத்தில் மூல பிருந்தாவனம் எங்குள்ளதோ அதன் அடியில்தான் இன்றும் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்து லோகக்ஷேமத்திற்காக ஜபித்து வருகிறார். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவில் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனத்தை தரிசிக்கும் போதே அதன் கீழ் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்திருக்கும் காட்சியை மெய்சிலிர்க்க காணலாம். இது வேறெங்கும் காண கிடைக்காத அற்புத காட்சியாகும். பிருந்தாவனத்தின் கீழே இறங்கி ஸ்ரீ ராகவேந்திரரை நிஜ ரூபத்தில் அருகில் சென்று தரிசித்து பரவசப்படலாம். இது உலகிலேயே வேறெங்கும் இல்லாத அமைப்பில் உள்ளதாகும்.
ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவின் கன்னி மூலையில் வேப்ப மரத்தடியில் அழகுற அமைந்திருக்கிறது ஸ்ரீ ஐஸ்வர்ய விநாயகர் சன்னதி. இதிலிருக்கும் ஐஸ்வர்ய விநாயகரை 21 முறை வலம் வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் என்பது நம்பிக்கை. மந்திராலயத்திற்கு அருகில் துங்கபத்ரா எதிர்கரையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிரதம சிஷ்யரான ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியாரின் பிக்ஷாலயா கிராமம் உள்ளது. அங்கே ஸ்ரீ ராகவேந்திரர் ஜபம் செய்ததா ஜபதகடே பிக்ஷாலயா என அழைக்கப்படுகிறது. அப்புண்ணிய பூமி நாகலோகத்திற்கு இணையானதாகும். அங்கே பூமிக்கு அடியிலும் மேற்பரப்பிலும் ஆயிரக்கணக்கில் ஒளிபடாத நாக விக்கிரகங்கள் தோன்றி வெளிப்பட்டு கொண்டே உள்ளன. அந்த சக்தி வாய்ந்த தலத்திலிருந்து அப்பண்ணச்சாரியாரின் பரம்பரையினரிடமிருந்து பெற்று வரப்பட்ட 2 நாக விக்கிரகங்கள் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இங்கு வழிபாடு செய்தால் நாகதோஷம் மற்றும் இதர தோஷங்களும் நிரந்தரமாக விலகி நல்வாழ்வு வாழலாம். திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோயிலிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா. பெருமாளை தரிசிக்க வருகை தரும் பக்தர்கள் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவுக்கு சென்று மனமுருக பிரார்த்தனை செய்தால் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்போடும் வாழலாம். மந்திராலயம் எங்கள் பிரதிரூப மந்திராலயம். கதினியே என்று நீ தினம் நாங்கள் சரணடையும். கதினியே என்று நீ தினம் நாங்கள் சரணடையும். மதிதாராய் எதிராஜா மதிதாராய் எதிராஜா என்றாலே தந்தருளும் அதிரூப மந்திராலயம் எங்கள் பிரதிரூப மந்திராலயம். சந்தனத்துள் துவாரகையில் இருந்து கடல் மார்க்கம் உடுப்பி வந்தான் கண்ணன். கோபி சந்தனத்துள் துவாரகையில் இருந்து கடல் மார்க்கம் உடுப்பி வந்தான். பாவிகள் எம்மை காக்க கிருந்தலய துவாரகையில் பாவிகள் எம்மை காக்க கிருந்தலய துவாரகையில் பாரிஜாத மரம் கீழே நின்றருள் சொரிகின்ற அதிரூப மந்திராலயம் பிரதிரூப மந்திராலயம் அதிரூப மந்திராலயம் பிரதிரூப மந்திராலயம். கடலில் நாரணனை தாங்குகின்ற ஆதிசேஷன் வார்த்தெடுத்த செலிகளாக நிறையும் பிக்ஷாலயம். பார்க்கடலில் நாரணனை தாங்குகின்ற ஆதிசேஷன் வார்த்தெடுத்த செலிகளாக நிறையும் பிக்ஷாலயம். பாரினிலே எங்குமில்லா வகையில் திகழ்கின்ற வீரராகவ க்ஷேத்திரம் வீரராகவ க்ஷேத்திரம் பாரினிலே எங்குமில்லா வகையில் திகழ்கின்ற வீரராகவ க்ஷேத்திரம் வந்த கந்த நாகங்கள அதிரூப மந்திராலயம் எங்கள் பிரதிரூப மந்திராலயம் அதிரூப மந்திராலயம் எங்கள் பிரதிரூப மந்திராலயம். ராம
அவர் வீற்ற கல்லினிலே மந்திராலய பிருந்தாவனம் ராயரதன் கீழ் அமர்ந்து ஜபம் புரிகின்ற ராமர் வீற்ற கல்லினிலே மந்திராலய பிருந்தாவனம் ராயரதன் கீழ் அமர்ந்து ஜபம் புரிகின்ற க்ஷேமமாக நாம் இருக்க நிஜரூபமாய் விளங்கி சொரூபங்கள் 72 தியானிக்கும் கிரந்தாலயம் க்ஷேமமாக நாம் இருக்க நிஜரூபமாய் விளங்கி சொரூபங்கள் 72 தியானிக்கும் கிரந்தாலயம் அதிரூபம் மந்திராலயம் எங்கள் பிரதிரூபம் மந்திராலயம் அதிரூபம் மந்திராலயம் எங்கள் பிரதிரூபம் மந்திராலயம்